தளர்த்தப்பட்டு மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள ஊரடங்கு சட்டம் வெளியானது புதிய அறிவிப்பு. புதிய பிரதமராகின்றாரா ரணில் விக்ரமசிங்கே? காவல்துறையினருடன் கைகோர்க்கும் ராணுவத்தினர், களமிறக்கப்பட்டுள்ள படையினர். நாட்டில் பேருந்து மற்றும் புகையிரத பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. ராஜபக்சர்களுக்கு சொந்தமான ஹோட்டலுக்கு தீ வைப்பு. மஹிந்தவின் திக் திக் நிமிடங்கள், சுற்றி தாழ்வாக வட்டமிடும் விமானங்கள். நாட்டில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் இன்று காலை 7 மணிக்கு தளர்த்தப்பட்டுள்ளது. அதே சமயம் இன்று பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நாளை வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு ஊரடங்கு தளர்த்தப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இலங்கையின் புதிய பிரதமராக பதவியேற்க ரணில் விக்ரமசிங்கே சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி நாட்டில் புதிய அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு தேவையான அனைத்தையும் தயார் செய்யும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு பிரிவு ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க உள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் ஹெரின் பெர்னாண்டோ ஆகியவர் மக்கள் மத்தியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். நாட்டில் சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலை நாட்டுவதற்கு காவல்துறையினருக்கு தமது ஆதரவை வழங்குவதாக இலங்கை ராணுவம் அறிவித்துள்ளது. நாட்டின் மக்கள் மற்றும் பொது சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் பங்களிப்பதற்காக ராணுவம் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டில் நிலவும் அமைதியின்மையை கட்டுப்படுத்த அவசர கால சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டதன் பின்னர் பாதுகாப்பு அமைச்சின் முழுமையான கண்காணிப்பின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ராணுவம் தெரிவித்துள்ளது. கொழும்பு நகரில் அமைதியான சூழலை பேணுவதற்காக ரோந்து மற்றும் வேக தடைகள் அமைப்பதற்காக இலங்கை ராணுவத்தின் சிறப்பு படையின் மோட்டார் சைக்கிள் அணியும் இலங்கை ராணுவ விசேட அதிரடி படையினரும் நேற்று தினம் கொழும்பு நகரில் ஈடுபடவுள்ளதாக இலங்கை ராணுவம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு சட்டம் இன்று காலை 7 மணிக்கு தளர்த்தப்பட்ட போதும் இன்று பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. இந்நிலையில் இன்று காலை 8:30 மணிக்கு பின்னர் களுத்துறை பியாங்குடைக்கும் இடையில் சில புகையிரதங்கள் மாத்திரமே சேவையில் ஈடுபடும் என எதிர்பார்க்கப்படுவதாக புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே இது தொடர்பான தகவல்களை 1971 என்ற புகையிரத பயணிகள் சேவை இலக்கத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்க. அத்துடன் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டுள்ள காலப்பகுதியில் முடிந்தளவு அதிக பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்துமாறு சாரதிகள் மற்றும் பேருந்துரிமையாளர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக இலங்கை தனியார் பேருந்துரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் கிங்ஷி ரணவக்க கூறுகையில், மாகாணங்களுக்குள் மாத்திரம் பேருந்து சேவைகளை வரையறைகளுடன் முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டுள்ள காலப்பகுதியில் மாகாணங்களுக்கு இடையிலான பேருந்து சேவையை முன்னெடுக்கும் அளவுக்கு போதிய நேரம் இல்லை என குறிப்பிட்டார். தங்காளி மிடில் பிரதேசத்தில் ராஜபக்சாக்களுக்கு சொந்தமாக கூறப்படும் ஹோட்டல் ஒன்றுக்கு ஒரு குழுவினர் தீ வைத்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் ஹோட்டல்களுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து அரசாங்கத்திற்கு எதிராக கொழும்பில் கடந்த 1 மாத காலமாக அமைதியான முறையில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எனினும் கடந்த திங்கட்கிழமை அரசாங்கம் ஆதரவு தரப்பினர்கள் ஏற்படுத்திய குழப்பம் வன்முறையாக மாறியது. இதனால் பலர் கொல்லப்பட்டதுடன் வாகனங்களுக்கும் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. மேலும் அரசாங்கத்தின் முக்கிய உறுப்பினர்களின் வீடுகள் வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. அந்த வகையில் தங்காளி பெரியத்த வீதியில் உள்ள ஹார்ல்டன் கட்டணம் தீ வைத்து எரிக்கப்பட்டது. தங்காளி மிடில பிரதேசத்தில் உள்ள ராஜபக்சாக்களுக்கு சொந்தமான ஹோட்டலுக்கும் தீ வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவிற்கு சொந்தமானது என கூறப்படும் தங்காளி பெரியத்த வீதியில் உள்ள ஹார்ல்டன் கட்டணம் ஒரு குழுவினரால் தாக்கப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது. தங்காளி மெடில பிரதேசத்தில் ராஜபக்சாக்களுக்கு சொந்தம் என கூறப்படும் ஹோட்டலுக்கும் ஒரு குழுவினர் தீ வைத்துள்ளனர். இந்த தீ விபத்தில் ஹோட்டலுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திருகோணமலை கடற்படை தளத்தில் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே பதுங்கியுள்ள நிலையில் குறித்த பகுதிகளில் இலங்கை வான்படைக்கு சொந்தமான விமானங்கள் தாழ்வாக பறப்பதாக திருகோணமலை சட்டத்தரணி ஜே எம் லாஹிர் தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மஹிந்தவை படையினர் பாதுகாப்பது என்பது பிழையான செயல் என்பதுடன் இவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டியவர்கள் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
தளர்த்தப்பட்டு மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள ஊரடங்கு சட்டம் வெளியானது புதிய அறிவிப்பு. புதிய பிரதமராகின்றாரா ரணில் விக்ரமசிங்கே? காவல்துறையினருடன் கைகோர்க்கும் ராணுவத்தினர், களமிறக்கப்பட்டுள்ள படையினர். நாட்டில் பேருந்து மற்றும் புகையிரத பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. ராஜபக்சர்களுக்கு சொந்தமான ஹோட்டலுக்கு தீ வைப்பு. மஹிந்தவின் திக் திக் நிமிடங்கள், சுற்றி தாழ்வாக வட்டமிடும் விமானங்கள்.